வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நான்காவது பாடத்துக்கு செல்வோம் இந்தி பண்பாடும் சமயங்களும் என்ற தலைப்பில் இப்பொழுது பார்ப்போம் இந்த சமயங்கள் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்க சொல்லிடுறேன் மனிதனுக்கு வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மனிதனுடைய உள்மனதில் சில தவறான எண்ணங்கள் இருக்கும் சில பேருக்கு சரியான எண்ணங்கள் இருக்கும் இந்த தவறான எண்ணங்கள் மனத்திலிருந்து எப்படி அவனை வெளிக்கொணர்ந்து ஒரு நல்ல மனிதனாக ஆக்க வேண்டும் ஆக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன் மனத்தால் எந்தவித தவறும் செய்துவிடக்கூடாது நேர்மையான வழியில் தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்தை தொடங்க வேண்டும் திருக்குறள் ஒன்று இருக்குது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராகார் பிறவீன்ற பெருங்கடலை யார் நீந்துவாரோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவான் ஆக வாழ்க்கைன்றது ஒரு கடல் இந்த கடலுக்குள்ளே ஏகப்பட்ட கடல்னா மனதுன்னு வச்சுக்க வேண்டியது நம்ம இப்போ இந்த மனது இதுதான் கடல் வாழ்க்கை என்பது ஒரு கடல் அந்த கடலை நீந்தி கரை சேர வேண்டும் அவனுக்கு தான் இந்த வாழ்க்கையில் முதல் இடம் ஆக ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நீந்துவதற்கு நல்ல செய்திகளை தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் பிறவின்ற பெருங்கடலில் நீந்தனும் ஆக தண்ணியில் நீச்சல் அடிக்கும்போது தண்ணி உள்ளுக்குள்ளே போகும் மூச்சு திணறும் இருந்தாலும் மூச்சை தம்பிடித்து கொண்டு சொல்கிறான் பாரு பிடித்துட்டு கரை சேருவான் தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போவான் ஆக மனிதனுக்கு ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை எதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதை சொல்லி கொடுப்பதற்கு தான் எது சமயங்கள் இருக்குது இப்போ சமயம்னு ஏற்கனவே ஒரு மூணாவது பாடம் ரெண்டாவது பாடத்தில் சொன்னேன் என்னென்ன சமயங்கள் இருக்குன்றது இப்போ சமயங்கள் பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன சொல்ல உடனே இந்து சமயம் சொல்லுவேன் இஸ்லாம் சமயம் சொல்லுவேன் கிறிஸ்துவ சமயம் சொல்லுவேன் இது நமக்கு தெரிந்தது சமண சமயம் இருக்குது பௌத்த சமயம் இருக்குது சீக்கிய சமனயம் இருக்குது இதெல்லாம் சமயங்கள் பிற சமயங்கள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு நல்ல கருத்தை சொல்லுவார்கள் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு மத குருமார்கள் இருப்பார்கள் அந்த மதகுருமார்களுடைய வழியை பின்பற்றி நாம் நடந்தால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் சேராதார் இறைவன் சேதாரான்னு அந்த கடைசியில் சொல்கிறோம் வீடு பேரு பெறுவது அப்படின்றோம் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் கடைசி நிலைமை வரைக்கும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் என்னது வீடு பேரு அப்படின்னு சொல்கிறோம் ஆக ஒவ்வொரு குருமார்களினுடைய அறிவுரைப்படி நாம் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்தால் வாழ்க்கை இறுதி வரை கடைசி வரை நல்ல இன்பமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆக இந்து சமயம் இருக்குது இஸ்லாம் சமயம் இருக்குது கிறிஸ்துவ சமயம் இருக்குது சீக்கிய சமயம் இருக்குது பௌத்த சமயம் இருக்குது இத்தனை சமயங்கள் இருக்குது ஒவ்வொரு சமயத்துக்கும் என்ன சொன்னேன் குருமார்கள் சொன்னேன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் குருட்ட ஒப்படைச்சிட்டா போகிறோம் அவர் பார்த்துப்பார் நம்ம ஃப்ரீயாக இருந்துடலாம் சரி இப்போ அது தொடர்பான வினாக்களில் போகலாம் சரியா இப்போ உனக்கு இருக்கிறபடி முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது அதுக்கு போகலாம் இது சமயம் அப்படின்னா என்ன அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க சமயம் என்ற சொல் சமையலிருந்து வந்ததுன்றாங்க சமைத்தல் சாப்பாடு சமைத்தாச்சும் கேட்குறோம்ல சமைத்தல்னு என்ன சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே வாங்கி அப்படியே நறுக்கி தட்டில் போட்டு அரிசி அப்படியே எடுத்து உனக்கு தேவையான அரிசியை போட்டுட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் சாப்பிட முடியுமா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் சமைக்க வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களெல்லாம் சமைச்சிட்டேன்னா நல்ல எண்ணங்களாக மாறிவிடும் ஆக இந்த சமயமே எதிலிருந்து வந்தது சமை என்றதுலேருந்து தான் வந்தது என்று அறிஞர்கள் கருத்து அடுத்தது தீர்த்தங்கரர்கள் இவர் ஒரு மத போதகர் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க இருபத்தி நாலு வகையான மத போதகர்கள் குருமார்கள் இருக்காங்க எந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்து சமயமாக பௌத்த சமயம் சமண சமயமாக சீக்கிய சமயமாக அப்படின்னு பார்த்தா சமண சமயத்தில் தான் அல்லது சமண மதத்தில் தான் தீர்த்தங்கரர்கள்னு பிறந்த மதகுருமார்கள் இந்த மதகுருமார்கள் என்ன பண்ணுறாங்க அறியாமையை நீக்குகிறார்கள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை போக்குகிறார்கள் அதுக்கு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவுன்ன வீட்டில் அம்மா அப்பா அதுக்கு மேலே ஆசிரியர் அதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருமார்கள் தேவை கண்டிப்பாக குரு இருந்தால் தான் வாழ்க்கையில் பயணம் செய்து கொள்ள வேண்டும் பயணம் செய்ய முடியும் தீர்த்தங்கரர்கள் பார்த்தாச்சுன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் உண்டு எந்த மதத்தில் சமண மதத்தில் அதுக்கப்புறம் கணபதியை முழு கடவுளாக வழிபடும் சமயம் நான் விடை என்ன கொடுத்துருக்கு கானாபத்தியம்னு கொடுத்துருக்கு இப்போ இந்த கானாபத்தியம் அப்படின்னா என்ன கணபதி தெரியும் உனக்கு முழு கடவுளாக கணபதியை வடபடக்கூடிய சமயத்தை தான் கானாபத்தியம் என்ற சமயத்தை சார்ந்தவர்கள் இது எதில் வருது அப்படின்னா இந்து சமயத்தில் ஒரு உட்புரி வகை ஆறு வகை சமயங்கள் இருக்குது அதில் ஒன்று கானாபத்தியம் ஆக கானாபத்தியத்தை சார்ந்தவர்கள் அல்லது கானாபத்திய சமயத்தை சார்ந்தவர்கள் யாரை வழிபடக்கூடியவர்கள் கணபதியை முழு கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் அறுவகை சமயங்கள் பின்னால் வருது என்னென்ன சமயம்னு அதில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மந்திரங்களின் அரசு என போற்றப்படும் காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் காயத்ரி மந்திரம் பிராணாயாமம் பண்ணும்போது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சொன்னால் நல்ல நம்மளுக்கு நல்ல காற்று நுரையீரலுக்கு போகும் அன்றைக்கு தேவையான நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் அது பிராணாயாமம் பண்ணும்போது எந்த மந்திரத்தை சொல்ல சொல்கிறாங்க காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் எந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கின்றதுன்னு ஏற்கனவே போன வகுப்பில் நான் சொன்னேன் வேதங்கள் நாலு இதில் பழமையானது ரிக்வேதம் அந்த ரிக்வேதத்தில் தான் காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கு ஆக மந்திரங்களின் அரசின்னு பேர் எதற்கு பெயர் காயத்ரி மந்திரத்துக்கு பேர் அடுத்து திருத்தொண்டர் புராணத்தை அருளியவர் டேஷ் ஆவார் இந்த அருளியவர் இயற்றியவர் எழுதியவர் சொல்கிறோம் இல்லையா இப்போ நான் எழுதினேன் எழுதினவன் சொல்லிடலாம் நீ எழுதினா எழுதியவர்னு சொல்லலாம் எழுதியவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அருளியவர்னால் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்கள் எழுதினா அவர்களுக்கு என்ன சொல்கிறோம் அருளியவர் அப்படின்றோம் அதனால தான் திருத்தொண்டர் புராணத்தை அருளியவர் அப்படின்னு சொல்லிடுறோம் சரியா யார் சேக்கிலார் திருத்தொண்டர் புராணத்தை அருளியவர் சேக்கிலார் ஆறாவது வினா வாழ்க்கையில் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இரண்டு விதமான பயன் இருக்க வேண்டும் என்று டேஷ் மார்க்கம் கூறுகிறது இந்த மார்க்கம் அப்படின்னா என்னென்னா வழி நாம் எல்லோரும் ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய கடமை என்ன மார்க்கம் அப்படின்னா கர்ம மார்க்கம் கர்ம மார்க்கம் சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா நமக்குண்டான அன்றாட பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும் அதுதான் கர்மா அப்படின்றது சரியா சரி இப்போ கேள்வி இந்த மார்க்கம் நான்கு வகையான மார்க்கத்தை கூறு அப்படின்னு சொல்லுவாங்க நீ நாளை எழுதணும் ராஜமார்க்கம் கர்மமார்க்கம் மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் பக்தி தெரியும் அதுதான் தேவை அறிவு இப்போ கர்ம மார்க்கம் அடுத்து ராஜமார்க்கம் இந்த நாளைத்தையும் எப்படி கேட்பாங்க நான்கு விதமான மார்க்கங்களை கூறுன்னு கேட்பாங்க அடுத்து பின்வரோடு மற்றும் மகாயானத்திற்கு பொருந்தாத கூற்றை கண்டறிக நீ ஆறில் ஏழில் படிச்சிருப்ப ஹீனயானம் மகாயானம் படிச்சிருக்கியா யுவான் சிங்களாம் படிச்சிருக்கில்ல சரி புத்தருக்கு உருவ வழிபாடு கிடையாது கேள்வி என்ன மகாயானத்திற்கு பொருந்தாத கூற்று துறவரம் வலியுறுத்தப்படவில்லை பாலி மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டது இதில் மூணாவதில் பாலி மொழி அப்படின்னு இருக்குது ஏற்கனவே உனக்கு சொன்னேன் பாலி மொழியில் தான் கருத்துக்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டது சரியா எந்த மத கருத்துக்கள்னு நீ யோசனை பண்ணிக்கணும் ஆன்மா உண்டு என நம்புகிறது ஆன்மா இருக்குது ஆன்மான்னு என்ன உயிர் உயிர் போனதுக்கப்புறம் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க ஆன்மா உண்டு என நம்புகிறது நாலு கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்றும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல விடை கொடுக்கல எப்பொழுதுமே கொஞ்சம் இதையே பார்த்துட்டு விடையெல்லாம் பார்த்துட்டு போயக்கூடாது நீ புத்தகத்தை எடுத்து இதுக்கு உண்டான கொஷின் எங்கே இருக்குது விடை என்னன்னு நீ கொஞ்சம் எடுக்கணும் ரெண்டு வினாவுக்கு கொஷின் இருக்கும் ஆன்சர் இருக்காது வினா இருக்கும் விடை இருக்காது அதை நீ தான் பார்க்கணும் கொஞ்சம் உனக்கும் அது கொஞ்சம் தேவை புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பொருத்தமான சரியான விடையை எடுத்து எழுதுக இது சமயம் கொடுத்துருக்கேன் அங்கே புனித நூல் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு புனித நூல் உண்டு சரியா பௌத்தம் ஆதிக்கிரந்தம் இஸ்லாம் திருக்குரான் சமணம் திருபீடகம் ஜொராஸ்ட்ரியம் ஜன் அவஸ்தா அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதில் என்ன கேள்வினா பொருத்தமான சரியான விடையை எடுத்து எழுதுக அப்போ சப்போஸ் இதில் இருந்து ஏதோ ஒன்று மாறி இருக்குது அதை நீ சரியாக எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு இன்னொன்று இந்து சமயத்துக்கு உண்டான புனித நூல் என்ன என்ன பகவத் கீதை தெரியும் இஸ்லாம் சமயத்துக்கு திருக்குறான் கிறிஸ்டின் பைபிள் தெரியும் அது மாதிரி இதில் ஒன்று நான் சொன்னது ரெண்டு வந்தாச்சு சரியானதுக்கு நீ விடையை எடுத்துட்டேன்னா பாக்கி ரெண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தான் பொறுத்துக்கு விடையெல்லாம் கண்டுபிடிக்கணும் இந்த பொறுத்துக்கு விடை இருக்கா சார் அப்படின்னா கொடுத்துட்டேன் உனக்கு ரெண்டு நாளும் சரியானவை அப்படின்னு கொடுத்துட்டேன் அடுத்து ஒரு பொறுத்துகளுக்கு விடை கிடையாது நீ தான் தேடணும் அதுதான் அங்கே படிச்சுட்டு புத்தகத்தை மூடி வைக்காமல் அந்த விடையை எடுத்து எழுதி கொண்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் ஜீனர் பஞ்சகாக்கர் பஞ்ச யக்ஞம் ஐந்து தூண்கள் அதுக்கு நேரம் பார்த்தாச்சுன்னா இஸ்லாம் ஐந்து வேள்விகள் புலன்களை அடக்கி ஆள்பவர் சீக்கியர்களின் சின்னங்கள் இப்போது தூண்கள் யஜ்ஞம் என்ன பொருள் ஐந்து தூண்கள்னா ஐந்து விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஐந்து தூண்கள் அதாவது ஒரு ஒரு கட்டிடத்திற்கு எப்படி தூண் முக்கியமோ அது மாதிரி அந்த சமயத்திற்கு சொல்ல சொல்லப்பட்ட ஐந்து வார்த்தைகளும் கட்டளைகள்னே வச்சுக்கலாம் தூண் மாதிரி எக்யம்னா வேள்வின்னு அர்த்தம் இதுக்கு நான் கொடுக்கல விட கொடுக்கல இது நீ புத்தகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும் சரி இப்போது இதெல்லாம் உனக்கு நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தா ஆகஸ்ட் மாதத்துக்கு உனக்கு எப்படி நாலு பாடம் நடத்துவாங்க நாலு பாடமும் உனக்கு வந்தாச்சு நீ இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரி அடுத்து கால்சா என்பதன் பொருள் தூய்மையாகும் இமந்த கால்சா தொடர்பான ஒரு வினா பின்னால் வருகிறது எந்த மதத்தை சார்ந்து வருகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கால்சா அப்படின்னா என்னது தூய்மைன்னு அர்த்தம் இப்போ பத்து ஒரு வினா பார்த்துட்டோம் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு போகலாம் இந்து என்பதன் பொருள் யாது முதல்ல எந்த சமயத்தை எடுத்துக்கணும் இந்து எடுத்துக்கிறோம் இந்த ஹிம் ஹிந்துவை ஹிந்து ஹி இந்து சமஸ்கிருத சொல் ஹிந்து என்று போட்டு ஹிம் ப்ளஸ் தூ அப்படின்னு பிரிக்கலாம் ஹிம்னா ஹிம்சை சொல்லலாம் தூண்னா துன்பப்படுபவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்து மதம் என்னென்னா யார் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை துடைப்பவனே யாராகிறான் அப்படின்னா இந்துவாக ஆகிறான் அதான் இந்து அல்லது ஹிந்து என்ற சொல் ஹிம் ப்ளஸ் என பிரிக்கலாம் யார் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை துடைப்பவனே இந்து ஆவான் என்பது பொருள் அடுத்தது ஒரு உபநிடதம் என்ன உபநிடதம் தைத்திரிய உபநிடதம் என்ன அப்படின்னா இந்த மனிதன் தோன்றிய காலம் முதலே சமயம் தோன்றியது எனலாம் முதல்ல மனிதனுக்கு முக்கியது தேவை வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எது சொல்லிக் கொடுக்கறதுன்னு சமயம் தான் சொல்லிக் கொடுக்கறது ஆகவே முதல்ல சமயம் தோன்றியது எனலாம் அதனால் வாழ்க்கை தான் சமயம் சமயத்தின் மூலமாகத்தான் மனிதன் தன் ஆன்மாவின் உண்மை நிலையையும் வாழ்க்கையின் பயனையும் மனத்தின் ஆனந்தத்தையும் முழுமையான அமைதியையும் நிலைத்த தன்மையையும் பெற முடியும் மொத்தமாக பார்த்தாச்சுன்னா ஒரு வாழ்க்கையே சமயத்திலேருந்து தான் அவன் கற்றுக்கிறான் சமயம் இல்லைன்னா வாழ்வு கிடைக்காது ஆக வாழ்க்கைக்கு எது முக்கியம் தேவைன்னா சமயம்தான் தேவை அப்படின்றது எது சொல்கிறது தைத்திரிய உபநிடதம் கீதை உணர்த்தும் நான்கு மார்க்கங்கள் இப்போ கீதை சொன்னேன்னா இதில் தான் கீதைன்னு சொல்கிறோம் இந்து மதத்தின் புனித நூல் என்று சொல்கின்றோம் ஏற்கனவே சொன்னேன் நான்கு மார்க்கங்கள் ஞான மார்க்கம் ராஜமார்க்கம் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் இது யாருக்கு நமக்கு தேவை யார் சொல்கிறது கீதை சொல்கிறது சரியா அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு இந்து சமயத்தின் கொடை ஒன்றே ஒன்று கூறுணும் அப்போ ஒன்று தான் இருக்கான்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமானது ஒன்று இன்றைக்கு மனிதனுக்கு தேவைப்படக்கூடியது ஒன்று எதுக்காக மனதை அடக்கக்கூடிய ஒன்று என்ன யோகா அதை தான் சொல்கிறாங்க யோகாவை பண்ணு பிராணாயாமம் பண்ணு மெடிடேட் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு சொல்கிறோம் இல்லையா இந்த யோகாவை யார் அறிமுகப்படுத்தினா இந்தியர்கள் தான் யோகா என்னும் அற்புதமான இது ஒரு அறிவியல் உண்மையாக மிகப்பெரிய கொடையாக இந்து சமயத்திற்கு நாம் தான் கொடுத்தோம் இந்தியாவிற்கு நாம் தான் கொடுத்தோம் உலகளவில் இன்று யோகா பரப்பப்படுகிறது அங்கே யோகா என்னும் அற்புதமான அறிவியல் உண்மையை மிகப்பெரிய கொடையாக இந்து சமயம் உலகிற்கு அளித்துள்ளது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சமணப்படுக்கை உள்ள இடங்கள் யாவை சமணப்படுக்கைன்னா பெட்டு கட்டில் நினச்சிடாத அவங்க இருக்கக்கூடிய இடம் தங்கக்கூடிய இடம் எங்கே தங்கினான்னா பாறைகள் அந்த மாதிரி குகைகளில் தான் தங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாறையிலும் குகைகளிலையும் எழுதி வச்சாங்க கல்வெட்டுலாம் எழுதி வச்சாங்க உனக்கு ஒன்றே ஒன்று கீழே சொல்லியிருப்பாங்க கீழே போல் சொல்லிடுறேன் இந்த சமணர் என்பவர்கள் வடக்கில் இருந்தாங்க வடக்கு பகுதியில் திடீர்னு அந்த ஊரில் பஞ்சோம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செய்தி வந்தது மதுரையில் பாண்டிய மன்னன் தமிழ் அதிகமாக பற்று எல்லோருக்கும் கொடுப்பான் புலவர்னு யாராவது வந்தாச்சுன்னா கொடுத்துருவான் செய்தி வந்தாச்சு தமிழர்கள்லாம் மதுரைக்கு போயிட்டாங்களாம் பாண்டிய மன்னனை பார்த்தாங்களாம் பாண்டிய மன்னனுக்கு செய்தி போச்சு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுங்க சாப்பாடு செய்து கொடுங்கன்னு எல்லாம் கட்டளையிட்டான் இவங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காமல் என்ன பண்ணாங்கன்னா பாடல்கள் எல்லாம் எழுதினாங்களாம் அந்த பாடல்கள் எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து அதுக்கு பேர் தான் நாளடி யாருன்னு பேர் கொடுத்து மன்னர்கிட்ட கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமண ப அவங்க இருக்கக்கூடிய இடத்துல சமண படுக்கைகள் எல்லாம் ஏற்படுத்தி அதில் எழுதினாங்களாம் இப்படி தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அவங்க இருந்ததுக்குண்டான அத்தாட்சி கழுகுமலை மதுரை சித்தன்னவாசல் சீயமங்கலம் காஞ்சிபுரம் எண்ணாயிரம் மேல் சித்தாமூர் போன்ற இடங்களில் தீர்த்தங்கரர்களின் புடைப்புச் சிற்பங்களும் சமணப்படுக்கைகளும் காணப்படுகின்றன இந்த சமணப்படுக்கைகள்னால் அவங்க இருந்த இடத்துல அவங்க எழுதினது சொல்லலாம் இன்னொன்று புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பாறையில் ஒரு கல்லில் சிற்பம் செய்கிறான்னு வச்சுக்கேன் சிற்பத்தை தனியாக எடுத்துடுறான் ஏதோ ஒரு உருவம் கல்லை உடைத்தி தேவையில்லாதெல்லாம் எடுத்து என்னத்தை கொண்டு வந்துடுறான் சிற்பத்தை தனியாக கொண்டு வந்துடுறான் ஆக கல்லுலேருந்து எதுவும் வெளியில் வந்தாச்சு சிற்பம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் ஒடிச்சிடுறான் புடைப்பு சிற்பம் என்னென்னா ஒரு பெரிய பாறைக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிலையை அப்படியே உள்ளே செதுக்கிடுவாங்க ஆக பிம்பம் மட்டும் புடைச்சிக்கிட்டு வெளியில் தெரியும் தலையில் ஒழுங்காக படிக்கலைன்னா வாத்தியார் தலையில் ஓங்கி ஒரு நறுக்கு நறுக்கு வச்சா வச்சுக்க மண்டையில் என்ன தெரியும் இவ்வளோ வருஷம் வீங்கிடறோம் என்ன சொல்கிறோம் புடைப்புன்றோம் ஆக மண்டையிலேருந்து தனியாக கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு போச்சு அதுதான் புடைப்பு பாறையில் உருவத்தை அப்படியே செதுக்கி வெளியில் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தா அது பேர் என்ன சிற்பம் புடைப்பு சிற்பம் சரியா சரி அடுத்து பௌத்த சமயம் அப்படின்னா என்ன ஒரு குறிப்பு இந்தியாவில் தோன்றிய பழமையான சமயங்களில் இந்த பௌத்த சமயம் ஒன்று இது சாக்கிய மதம் சாக்கிய முனின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் சாக்கிய மதம் என்று அழைக்கப்படுகிறது பௌத்த சமயமானது பாலி பௌத்தம் திருமறை பௌத்தம் தென்னாட்டு பௌத்தம் தேரவாதம் மற்றும் தவிரவாதம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இத்தனை பேர் எதுக்கு பௌத்த சமயத்துக்கு அடுத்து இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் பொறுத்துக்க வந்தாச்சா ஆக நீ திரும்பவும் சொல்கிறேன் மூணு மார்க் ஐந்து மார்க்கு ரெண்டு மார்க் கொஸ்டில் ஒரு மார்க் கொஸ்டின் நிறைய உள்ளே இருக்கும் இப்போ ஒரு பொறுத்துக்க ஒன்று கேட்டோம் இல்லையா ஐந்து தூண்கள் அடுத்து இன்னொரு கேள்வியில் களிமா எந்த சமயத்தில் இருக்குது களிமான்னு என்ன அர்த்தம் சொன்னேன் தூய்மைன்னு சொன்னோம் இல்லையா இது இஸ்லாம் சமயத்தினுடைய ஐந்து தூண்கள் தூண்கள்னால் என்ன ஒரு கட்டடம் இருக்குது எது பேஸு தூண்தான் அந்த சமயத்து இஸ்லாம் சமயத்திற்கு எது அடிப்படை இந்த ஐந்து தூண்களாம் கலிமா தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் ஓ ஒன்று என்ன கலிமானா என்ன அல்லா நபி அவர்கள் தான் கடவுள் அவர்களைத்தான் நீ கடவுள்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சு பஸ் ரெண்டு தொழுகை உனக்கு தெரியும் அவங்க எத்தனை தடவை தொழுகிறாங்க ஐந்து தடவை இது கண்டிஷன் ஐந்து தடவை தொழணும் நோன்பு ரமலான் நோன்பு இருக்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்க வேண்டும் இது சக்காத்து அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா செல்வந்தர்கள் செல்வந்தர்கள்னால் யாரும் தெரியுமா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு கொஞ்சம் பணம் இருந்தாலும் அவன் செல்வந்தர் தான் அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த செல்வந்தர்கள் வருஷத்தில் ஒரு நாளாவது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஏழைகளுக்கு உதவ வேண்டும் சரியா ஆக என்ன ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஹஜ் அது உனக்கு தெரியும் ஒரு முறையாவது ஹஜ் என்ற புனிய யாத்திரை நீங்கள் போக வேண்டும் அந்த புனித யாத்திரைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் இது ஐந்தும் இஸ்லாம் சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டுவன இது வரைக்கும் ரெண்டு மதிப்பெண் அடுத்து மூன்று மதிப்பெண்ணுக்கு உள்ளே போவோம் இந்து சமயத்தின் கடமைகளாக ஐந்து வேள்விகள் என்னென்ன சொல்கிறாங்க அதில் இந்து ச இஸ்லாம் சமயத்தின் ஐந்து தூண்கள் இந்து சமயத்தின் ஐந்து வேள்விகள் வேள்விகள்னால் யாகம் சொல்லலாம் யஜம் அப்படின்னா வேள்வின்னு அர்த்தம் தெய்வ வழிபாடு வேதம் ஓதுதல் முன்னோர் வழிபாடு உயிரினங்களில் வழிபாடு மனித வழிபாடு கடவுளை நாள்தோறும் வழிபடுதல் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் வழிபடணும் தெய்வ வழிபாடு வேதம் போதுதல் நாள்தோறும் வேதம் போதுதல் வேதம் போதுதல்னா நீ நாலு வேதத்தை ஓத வேண்டாம் கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டும் அப்போ தான் மனசுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் அடுத்தது முன்னோர் வழிபாடு அந்த முன்னோருக்கு என்ன சொல்கிறாங்க பித்ருயம் அப்படின்றாங்க இறந்த மூதாதையர்களை தெய்வங்களாக நம்ம நினைக்கிறோம் உண்மைதானே அவங்க இங்கேருந்து போயிட்டாலும் அவங்களுடைய ஆன்மா எங்கேயோ இடத்துல இருக்குது அவர்கள்தான் நமக்கு தெய்வங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம் அதனால் முன்னோர்களை தெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும் சரி அடுத்து உயிரினங்களை வழிபாடு செய்தல் பூதயஜம் நாம் மட்டும் மனிதர்கள் மட்டும் உயிருள்ளவர்கள் கிடையாது மனித உயிரினத்தைப் போல விலங்குகள் இருக்குது மரம் செடி கொடிகள் இருக்குது அதுவும் உயிரினங்கள் தான் உயிரினத்தைப் போல் எல்லா மனித உயிரினத்தைப் போல் அதான் மனிதனைப் போல் எல்லா உயிரினங்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் உய்வு அளித்தல் வேண்டும் இது உயிரினங்கள் மீலை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து மனித வழிபாடு மனுஷிய ஐஜம் அறவோரையும் துறவிகளையும் யார் அறவோர் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் வச்சுக்கலாம் சரியா அடுத்து துறவிகளையும் வணங்கி உதவிட வேண்டும் ரெண்டு பேரையும் வணங்க வேண்டும் இது இந்து சமயத்தின் ஐந்து வேள்விகளாக தெரிந்து கொள்கிறோம் அடுத்து அறுவகை சமயங்கள் யாவை ஒன்றே ஒரு கேள்வியை பார்த்தோம் கணபதியை முழு முதற் கடவுளாக எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் வழிபடு செய்கிறார்கள்னு பார்த்தோம் என்ன பார்த்தோம் கானாபத்தியம்னு பார்த்தோம் இப்போ இந்த அறுவகை சமயங்கள்னால் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்து சமயத்தில் உள்ள ஆறு வகையான சமயங்கள் இருக்குது என்னென்ன சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் ஆறு இருக்குது சைவம்னு போனால் அசைவம் சொல்லிடாத சரியா சைவம் யாரு சிவனை வழிபடுபவர்களெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் திருமாலையை வழிபடுபவர்களெல்லாம் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் கணபதியை வழிபடக்கூடியவர்களெல்லாம் கானாபத்தியர்கள் சரியா கௌமாரம் கணபதிக்கு அப்புறம் முருகனை வழிபடக்கூடியவர்களெல்லாம் கௌமார மதத்தை சார்ந்தவர்கள் சமயத்தை சார்ந்தவர்கள் சக்தியை வழிபடக்கூடியவர்கள் சாக்தம் இனத்தை சார்ந்தவர்கள் சமயத்தை சார்ந்தவர்கள் அடுத்தது சூரியனை வழிபடக்கூடியவர்கள் சௌர சமயத்தை சார்ந்தவர்கள் என்று இந்து சமயத்தில் ஆறு பிரிவுகள் இந்து சமயத்தில் எத்தனை வகை சமயங்கள் இருக்குது ஆறு வகை சமயங்கள் அடுத்து ஏதாவது ஒன்றை கொடுத்து சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எந்த கடவுளை வணங்குகிறார்கள் ஒவ்வொன்றையும் கேட்கலாம் இப்போ மூணு மாதத்தில் அறுவகை சமயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம் அடுத்து தீர்த்தங்கரர்கள் பொருள் விளக்கம் ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்தேன் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் சரி என்ன சார் இந்த சொல்லிற்கு என்ன பெயர் என்றால் பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி என்று பொருள் வாழ்க்கையிலேருந்து அனுபவிச்சுட்டு மேலே வந்துட்டாராம் எந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்து கரைக்கு வந்துட்டார் அவர்கள்தான் யாருன்னா ஞானி இவர்கள் மக்கள் மனதில் உள்ள அறியாமையை நீக்கி ஆன்ம ஒளியை வீசி வாழ்க்கையில் கரையேற்றுபவர்கள் சார் மார்க் எடுத்துட்டேன் சார் எந்த குரூப்புக்கு போகிறதுனே தெரில பாலிடெக்னிக் போகிறதா ஐடிஐ போகிறதா காமர்ஸ் குரூப் போகிறதா சயின்ஸ் குரூப் போகிறதா ஒன்றுமே முடியலை சார் மனசில் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் குழப்பமாக இருக்குது சார்னா குழப்பத்தை யார் நீக்குகிறார்களோ அங்கே போகணும் உன் பாஷையில் யார் நீக்குகிறார்களோ அவர்கள் தான் ஞானின்னு வச்சுக்க வேண்டியது தான் ஆக மக்கள் மனதில் உள்ள அறியாமை தெரியாமல் பாரு அதெல்லாம் அறியாமை அவர்களுடைய மக்கள் இருக்கு மனதில் இருக்கக்கூடிய அறியாமையெல்லாம் நீக்குபவர்கள் அடுத்து கரைவேற்றுபவர்கள் நீக்குவர் மட்டும் இல்லை உனக்கு என்ன நினைக்கிறையோ இதெல்லாம் போ எல்லாம் செய் அப்படின்னு உன் வாழ்க்கையில் ஏற்றி அவர் பெரிய நிலமைக்கு அதுதான் கரை ஏற்றுபவர்கள் இவர்கள்லாம் யார் தீர்த்தங்கரர்கள்னு பேர் மொத்த எத்தனை எத்தனை பேர் சொன்னே இருக்கணு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் வர்த்தமான் மகாவீரர் சொல்கிறோம் இல்லையா அவர் தான் உன்னை கேட்பாங்க இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் யார் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லணும் சரியா மொத்த எத்தனை தீர்த்தங்கரர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் யார் வர்த்தமானர் சார் அடுத்து இல்லறத்தார் பின்பற்ற வேண்டிய ஐந்து ஒழுக்கங்களாக பௌத்த சமயம் என்ன சொல்கிறது இல்லறம் துறவரம் இல்லறத்தில் இருக்கிறவன் ஆசைப்படுவான் துறவரத்தில் இருக்கிறவன் ஆசைப்படக்கூடாது அப்போ இல்லறத்தில் இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது என்ன பிறர் பொருள் விரும்பாமை அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது பொய்யாமை பொய்யா மனிதனா பொய் சொல்லக்கூடாது கொல்லாமை பிறன் மனை விழையாமை கல்லுண்ணாமை இதில் எதுவுமே யார் ஆசைப்படக்கூடாது வீட்டுக்குள்ளே இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒழுக்கமாக கூறப்படுகிறது எது பௌத்த சமயம் பௌத்த இலக்கியங்கள் பற்றி எழுதுக இந்த பௌத்த இலக்கியங்களில் மூணு சுத்த பீடகம் வினைய பீடகம் அபிதம்ம பீடகம்ன்ற முதல் பாடத்தில் உனக்கு சொன்னேன் ஸோ பௌத்த இலக்கியங்கள் என்னென்னுட்டு அது என்னென்னு பார்க்கலாம் இது எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னா திரும்ப திரும்ப இது நாலு தடவை இந்த சொல் பாலி என்ற மொழியில் எழுதப்பட்டது எது பௌத்த இலக்கியங்கள் இந்த சமயத்தின் புனித நூல் திரி பீடகம் திரின்னா உனக்கு தெரியும் மூணு பீடகம் கூடைகள் மூன்று கோடைகள் என்னென்ன ஒரு சுத்த பீடகம் வினய பீடகம் அபிதம்ம பீடகம் போதனைகள் அடங்கிய நூல் வினய பீடகம் ஆண் பெண் மற்றும் துறவிகள் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் அபிதம்ம பீடகம் பௌத்த சமய தத்துவ விளக்கங்கள் இது மூணு தான் பௌத்த இலக்கியங்கள் இந்த மூணுனுடைய விளக்கம் அடுத்தது பல்கலைக்கழகங்கள் பௌத்த சமயத்துக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது சார் நாளந்தா விக்ரமசீலா ஓதாந்தபுரி சோமாபுரி ஜெகத்தாலா வல்லபி போன்றவைகள் இந்தியாவில் உள்ள மொத்த பௌத்த பல்கலைக்கழகங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து குருநானக்கின் போதனைகளை கூறுன்னு கேட்பாங்க எந்த மதம் சீக்கிய மதம் கடவுள் ஒருவரையாவார் சாதி வேறுபாடு கிடையாது ராமன் கிருஷ்ணன் முகமது நம்பி போன்றோர் இறைவன் என்றார் ஏழைகளுக்கு உதவுதாலே இறைவனை காணலாம் என்கிறார் நேர்மையான வழியில் பிறரை ஏமாற்றாமல் பொருளீட்டுங்கள் யாரை ஏமாற்றாத சம்பாதி அஞ்சு மதிப்பெண் போகலாம் வேதாந்த நெறிகள் பற்றி விளக்கம் இந்த சமயத்தில் வேதாந்த நெறிகள்னு மூணு பேர் சொல்லியிருக்காங்க யார்னா ஆதிசங்கரர் ராமானுஜர் மதுவர் மூவரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா உடல் வேறு உயிர் வேறு உயிரும் உயிரும் ஒன்று தான் ரெண்டும் தனித்தனின்றாங்க இப்போ நான் ஒத்தரை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அத்வைதம் துவைதம் விஷிட்டா துவைதம் அதுக்கு மூணு பேர் வேதாந்த நெறிகள் பேர் அத்வைதம் என்ன இக்கோட்பாட்டை உலகிற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர் ஆவார் எங்கே பிறந்தார் கேரளாவில் காலடியில் பிறந்தார் என்ன சொன்னார் குன்றி போயிருந்த சமயத்திற்கு சங்கரர் புத்துயிர் ஊட்டினார் குன்றி போயிருந்தேன்னா இந்த சமயம் அப்படி தேஞ்சு போச்சான் தூக்கி நிலைத்தனாரான் இந்தியா முழுவதும் சுற்றுப்படம் செய்து இந்து சமயத்தை வளர்த்தார் எங்கெல்லாம் போனார் ஸ்ரீங்கேரி பூரி துவாரகை ஜோஷி போன்ற இடங்களில் அத்வைத மடங்களை நிறுவி இந்து சமயத்தை வளர்த்தார் அத்வைதம்னா என்ன ஆனா இல்லை தூண்ணா ரெண்டு ஆண்ணா இல்லை தூண்ணா ரெண்டு பிரம்மா மற்றும் ஆன்மா வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்று என்பதை இவரின் கருத்தாகும் பிரம்மம் தவிர காணும் மற்ற எல்லாமும் மாயம் அப்படின்னா என்ன எல்லாமே பிம்மம் தான் பிரம்மம் தவிர மற்ற எல்லாமும் மாயம் என்பது இவர் கூற்று ஞானமார்க்கத்தின் வழி பிரம்மத்தை அறிய விடைதலே அத்வைதம் புரியுதா சரி இந்த மூன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மை மீதி ரெண்டு புத்தகத்தில் இருக்குது படிச்சுக்கலாம் உனக்கு சொன்னது என்னது அத்வைதம் பாகி துவைதம் விசிஷ்டா அத்வைதம் அடுத்தது இந்திய பண்பாட்டிற்கு இஸ்லாம் சமயத்தின் கொடைகளை விவரி நான் இதில் சிம்பிளாக உனக்கு என்ன கொடுத்தினா இந்து சமயம் இஸ்லாம் சமயம் புத்தகத்தில் சீக்கியம் சமணம் பௌத்தம் கிறித்துவம் இருக்குது அது எல்லாத்தையும் பார்க்கணும் இறைவன் முன் அனைவரும் சமம் கடவுள் முன்னால் எல்லாருமே தான் வேறுபாடு கிடையாது இந்திய பண்பாட்டிற்கு இஸ்லாம் சூபியக்கத்தை கொடையாக வழங்கியது ஆக இஸ்லாம் சமயம் சொல்லியாச்சுன்னா சூபி இயக்கம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த சூபி இயக்கத்தை கொடையாக வழங்கியது மிகப்பெரிய கொடையாகும் சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கொள்கைகள் நமது இந்திய பண்பாட்டிற்கு இஸ்லாம் வழங்கியதாகும் எல்லாம் தான் இருக்குது சாதி ஒழிப்பு மூடநம்பிக்கை சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம் நமக்கு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கொடையாக கொடுத்தார்கள் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பூச்சித்திர வேலைப்பாடுகள் தையல் வேலைப்பாடுகள் இவற்றை உலோகத்திலும் மணி உள்ள கலைகள் நிறைய செஞ்சாங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நிறையா பண்ணாங்க அது இஸ்லாத்தின் கொடை அடுத்து பார்த்தாச்சுன்னா விளையாட்டு அரங்கம் நகர நுழைவாயில் பூந்தோட்டங்கள் கோட்டை மசீதி உலக அதிசயம் நிறையா இருக்குது விளையாட்டு அரங்கங்கள் பொரோஷோ கோட்லா டெல்லியில் ஹைதராபாத்தில் சார்மினார் பூந்தோட்டங்கள் ஆக்ரா ஹாலிமாத் கோட்டை டெல்லி செங்கோட்டை மசூதி ஜும்மா மசூதி முத்து மசூதி உலக அதிசயம் தாஜ்மஹால் இதெல்லாம் இவங்க நம்மளுக்கு கொடுத்தது இந்திய பண்பாட்டில் சிறப்புக்குறுகளாக விளங்கும் இயற்கணிதம் நாம் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இயற்கணிதம் வானநூல் மருத்துவம் கணிதம் அதில் என்ன அல்ஜிப்ரான்னு ஒன்று இருக்குது கணிதம் போன்ற நூல்கள் அரேபியர் மூலம் ஐரோப்பா முழுவதும் பரப்பியதற்கு யார் காரணம்னா இஸ்லாமியர்கள் தான் காரணம் அடுத்து ஆயுர்வேதம் மாதிரி சித்த வைத்தியம் மாதிரி யுனானின்னு ஒன்று இருக்குது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த யுனானி மருத்துவத்தை கொண்டு வந்தது இஸ்லாமியர்கள் தான் ஆக யுனானி என்ற மருத்துவ முறையை இந்தியாவிற்கு இஸ்லாமியர்கள் தான் முதன் முதலில் அறிமுகம் செய்தார்கள் தம்பி இன்றைக்கி பாடம் நாலு வரைக்கும் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அது நம்ம சார் தானே பார்த்துட்டோம் அப்படின்னு போகாத இது உனக்கு பள்ளிக்கூடத்தில் அன்றாடம் கொடுக்கக்கூடிய வினாக்கள் சரியா நீ இதை என்ன பண்ணோம்னா புத்தகத்தில் மார்க் பண்ணிக்கோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் எழுது இப்போ உனக்கு பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை முதல்ல நீ மனசில் பதிந்துக்கோ பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக நீ என்ன பண்ண போகிற இந்த கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை வினாக்கள் விடைகள் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதிக்கோ எழுதினா இது தக்க காலத்தில் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் உனக்கு இப்போ தெரியாது ஐயோ அன்றைக்கே சொல்லியிருக்கக்கூடாதா சார் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு விடல எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணு உண்டான மதிப்பு உனக்கு அப்புறமா தெரியும் அதனால் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு உன்னுடைய பாடங்களை நல்ல முறையில் தயார் செய்து நல்ல மதிப்பெண் வாங்கி நீ தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்